டியூப் தமிழ் வணக்கம். சுதந்திர தினத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஆற்றிய 74வது ஸ்ரீலங்கா சுதந்திர தின உரையில் நாம் காணும் பொடிகள் என்ன? கொரோனா கொடுத்த வலி, பொருளாதாரம் வாங்கிய அடி, சர்வதேச மனித உரிமைக்காக கிட்டி போட்டு நெரிப்பது, தமிழ் மக்கள் மனங்களில் ஆடும் இருள் மிகுந்த எதிர்காலம், சிறுபான்மை மக்களின் கலக்கம், பெரும்பான்மை கட்சிகளில் என்றும் இல்லாத இடிமுழக்க எதிர்ப்பு, கரிநாள் என்று கண்ணீர் சிந்தும் அபலை மக்கள், இவைகள் எல்லாம் ஜனாதிபதியின் கவனத்தை தொட்டிருக்கும். அவரில் ஏதாவது மாற்றம் இருக்கின்றதா? சுதந்திர தினம் என்றால் சுதந்திரத்தை மக்கள் அனுபவிப்பதில் அடையும் முன்னேற்றம் தானே. இவைகளை மதிப்பிட்டு ஜனாதிபதி இந்த சுதந்திர தினத்திலாவது ஒரு திருப்பத்தில் நாட்டை திருப்பும் பிரகடன உரையை வெளியிட்டிருப்பாரா? ஆவலை தூண்டியது மனம். திரும்பினால் கப்பலே குடை சாய்ந்து விடும் என்று கண்களை மூடியபடி இதுவும் கடந்து விடும் என்ற தப்பான கணக்குடன் தொடர்ந்தும் அவர் பயணிக்கின்றாரா? ஜனாதிபதி சுதந்திர தின உரையின் உரைகள் உரைக்கப்படுகின்றது. வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான் என்பது போன்ற கயிறு இழுப்பே காணப்பட்டிருக்கின்றது சுதந்திர தினத்தில். ஜனாதிபதியின் சுதந்திர தின உரையில் முக்கியமான விடயங்கள்: முழுமையான ஊடக சுதந்திரம் இலங்கையில் இருக்கின்றது என்கின்றார். வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான் என்பது போன்ற கயிறு இழுப்பே காணப்பட்டிருக்கின்றது சுதந்திர தினத்தில். 2, நாட்டின் சகல இடங்களிலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ முடியும் என்கின்றார். 3, மாற்றம் அடையாதோர்க்காக காத்திருக்க முடியாது, நமது திட்டத்தை கைவிட முடியாது, சரியானதை செய்வதே அல்லாது எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. அடுத்து, தீர்வில்லாது விமர்சனம் வைப்போரால் சிறந்த எதிர்காலத்தை முன்வைக்க முடியாது. ஒரு நாட்டின் தலைவன் ஒரே நோக்கை நோக்கி குழு ஒன்றை நடத்துவது இலகுவான காரியம் அல்ல. சில வேளை உங்களுக்கு பக்கத்தில் நடக்கும் செயல்கள் உங்களுக்கு எதிராக நடக்கும் சதியாக தோன்றும் சந்தர்ப்பங்களும் உண்டு. பிரச்சனைகளில் இருந்து தப்பி ஓடாது, எந்த ஒரு சவாலையும் வெற்றி கொள்ள தன்னால் முடியும் என்கின்றார். பழைய வரலாறுகளை படித்தால் இலங்கை படைத்த சாதனைகள் தெரியும். அதுபோல நம்மாலும் எதிர்காலத்தில் முடியும் என காட்டுகின்றன அந்த வரலாறுகள். அதற்கு நம்பிக்கை முக்கியம் என்கின்றார். கஷ்டத்தை எதிர்கொள்ள சக்தி வாய்ந்த மனிதரே தேவை, உளரீதியாக வீழ்த்தும் மனிதர்கள் அல்ல என்கின்றார். 3.5 வருடங்களில் திட்டம் தீட்டி பயங்கரவாதத்தை தோற்கடித்ததாக கூறுகின்றார். விவசாயம், கைத்தொழில், சேவை துறைகளால் நாட்டை முன்னேற்ற வேண்டும், அதை செயற்படுத்தும் திறன் வேண்டியிருக்கின்றது என்று கூறுகின்றார். நாட்டில் முதலீடுகளுக்கு எதிராக தவறான கருத்துக்களை பரப்புவோர் மீது மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். தொழில்களை பதிவு செய்ய முதலீட்டு அங்கீகாரம் வழங்க காலதாமதம் ஏற்படுகின்றது என்கின்றார். நாட்டில் கல்வி சீர்திருத்தம் இப்போது நடந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றார். வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்புவோரை பாராட்டுகின்றார். 1000 ஆண்டுகால தொல்பொருள் இடங்களை பேணி பாதுகாக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறுகின்றார். தனது எஞ்சிய காலத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தும் பணிகள் நடக்கும் என்றும் கூறுகின்றார். இந்த உரையில் இன்றைய பிரச்சனைகளுக்கு அவர் தரும் பதில் ஆங்காங்கு பொதிந்து கிடக்கின்றன. மாற்றமடைய தவறுவோருக்காக காத்திருக்க முடியாது, எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பது அவர் மாறவில்லை என்பதையே காட்டுகின்றது. உங்களுக்கு அருகில் நடக்கும் சம்பவங்கள் உங்களுக்கு எதிரான சதியாக தோன்றும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்று அவர் கூறுகின்றார். அவருடைய உள்ளக சிக்கல் அவரை விரட்டுவதை இது காட்டுகின்றது. இந்த இடத்தில் அவருடைய சகோதரர் மகிந்த ராஜபக்ச ஆற்றிய சுதந்திர தின உரையின் ஒரு வரியை பொருத்தி பார்க்க வேண்டும். மகிந்த கூறுகின்றார், ஒருவரை ஒருவர் மதித்து மற்றவரின் இருத்தலுக்கு இடையூறு செய்யாத சமூக மாற்றம் மூலம் சுதந்திரத்தின் அர்த்தத்தை விரிவுபடுத்தலாம் என்று கொடி வைத்து பேசியிருக்கின்றார். பிரதமருடைய உள்ளம் இருத்தலுக்கான இடையூறுகள் இருப்பதை காட்டுகின்றது.
மாறாக ஜனாதிபதி கூறும் போது கஷ்டத்தை எதிர்கொள்ள சக்தி வாய்ந்த மனிதரே தேவை, உளரீதியாக வீழ்த்தும் மனிதர்கள் அல்ல என்கின்றார். பொறுப்பை மறந்து உரிமைகளுக்காக பேசக்கூடாது என்ற அவருடைய குரல் உரிமைகளுக்கான குரல்களை அடியோடு நிராகரிக்கின்றது. தமிழரின் தீர்வு, இந்தியா அனுப்பப்பட்ட 13வது திருத்தச் சட்ட கோரிக்கை, புதிய உத்தேச அரசியலமைப்பு போன்ற எதுவுமே அவர் காதுகளில் கேட்டதாக அந்த உரை காட்டிக்கொள்ளவில்லை. 2500 வருடங்களாக இலங்கையை தாக்கிய அந்நிய ஆக்கிரமிப்பாளர் என்று வரையறை செய்து அவர் குறிப்பிடும் மன்னர்களை பார்த்தால், 1 துட்டகைமனு, 2 வலகம்பாகு, 3 மகா பராக்கிரமபாகு, 4 விஜயபாகு, 5 6 பராக்கிரமபாகு. இவர்களோடு மோதியவர்களில் துட்டகைமனுடன் மோதியது எல்லாளன் தமிழன், வலகம்பாவுடன் மோதியது 4 தமிழர்கள் தமிழகத்திலிருந்து வந்தவர்கள், மகா பராக்கிரமபாகு மோதியது பாண்டியர்களுக்கு எதிராக, விஜயபாகு மோதியது சோழர்களுக்கு எதிராக, 6 பராக்கிரமபாகு மோதியது யாழ்ப்பாணத்திற்கு படை அனுப்பியது. இவ்வாறு தமிழர்களையே அவர் குறிப்பிடுகின்றார். அதேவேளை இந்தியாவும் அதில் இணைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் 30 வருட போர், 450 வருட அந்நிய ஆட்சி, இவைகளினால் நாடு பின்னடைந்ததாக கூறும் அவர், இவைகளை வென்றது போல இனியும் வெல்லலாம் என்று கூறுகின்றார். விமர்சனங்களை கேட்க மாட்டேன் என்கின்றார். இந்த நாளில் நடந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் கண்ணீர் சுமந்த மக்களுக்கு அவர் குரலில் ஆறுதல் வார்த்தைகள் கூட இருக்கவில்லை. எனவே ஜனாதிபதி பௌத்த சிங்கள மகாவம்ச மனோநிலையில் தான் தொடர்கின்றார் என்பதை அவருடைய இந்த கதைகள் காட்டுகின்றன. மாறாக பேராயர் மல்கம் ரஞ்சித் சுதந்திர தினத்தை தவிர்த்து சிறைச்சாலை சென்று பொருளை தேவாலயத்தில் குண்டு இருப்பதை அடையாளம் காட்டி சிறையில் இருக்கும் பிரான்சிஸ் முனி என்பவரை பார்த்திருக்கின்றார். இன்னொரு புறம் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி, கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய் என்று தமிழர்களின் போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. முல்லைத்தீவில் கருப்பு கொடி ஏந்தி நடந்த போராட்டத்தில் சுதந்திரம் தமிழருக்கு கிடைக்கவில்லை, தமிழரிடையே போதை வஸ்து பழக்கம் வலிந்து திணிக்கப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கின்றார்கள். அரச ஊடகத்தில் முஸ்லிம்கள் தரப்பு கருத்து வெளியாகி இருக்கின்றது, சுதந்திரம் அடிமைத்தனத்திற்கு எதிரானது என்றும், சர்வாதிகாரம், அடிமைப்படுத்தல், பொறுப்பற்ற நடவடிக்கைகள் எல்லாம் சுதந்திரத்திற்கு எதிரான செயல் என்று அவர்கள் எழுதுகின்றார்கள். சுதந்திரம் என்று கூறி அடுத்தவனை மதிக்காது விடுவது தவறு என்கின்றார்கள். அல்லாஹ் உங்களை சுதந்திரமாக படைத்திருக்கும் போது நீங்கள் மற்றவரின் அடிமைகளாக இருக்க வேண்டாம் என்கின்ற குரல் முஸ்லிம்களின் தரப்பில் இருந்து வந்திருக்கின்றது. இவ்வாறு பலதரப்பு குரல்களோடு சுதந்திர தினம் நிறைவடைந்திருக்கின்றது. ஐயா, யாருமே கீறினாலும் ரத்தம் ஒன்றுதானே, ஆகமுத்தம் பிறந்ததெல்லாம் 10 மாதம் தானே என்ற பொது உடைமை சித்தாந்தம் ஒன்றை மலர்வித்து அனைத்து மக்களும் ஒன்றாக மகிழ்வாக வாழும் நாளாக சுதந்திர தினம் 75வது ஆண்டிலாவது மலருமா என்கின்ற ஏக்கங்களும் மனதை வாட்ட சுதந்திர தினம் முடிவடைந்திருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.